வெளியில ரூபிக்ஸ் கியூப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா வாங்க அத நான் சால்வே பண்ணி காட்டுறேன் அப்ப ஒரு கண்டிஷன் உன்னால கண்ணை கட்டிக்கிட்டு பண்ண முடியுமா ம் பண்றேன் நீங்களும் வாங்க பார்க்கலாம் இப்போ நான் எப்படி கண்ணை கட்டிக்கிட்டு செஞ்சேன்றதை உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன் அதுக்கு முன்னாடி த்ரீ இன்டூ த்ரீ ரூபிக்ஸ் க்யூபை எப்படி நம்ம நார்மலாக கண்ணை திறந்துக்கிட்டு சால்வ் பண்ணுறதுன்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த க்யூபை நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு ஆறு அச்சு இருக்குது இந்த ஆறு அச்சு தான் மேனே இந்த ஆறு அச்சு இருக்கிறதுனால தான் இது எந்த டேரக்ஷனில் வேணால் சுற்றுது ரைட் டவுன் left turn, ரைட் டர்ன் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆறு அச்சை தான் நம்ம மையமாக வச்சு அதை சுற்றி தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ நம்மளோட பிளான் என்னென்னா ஃபஸ்ட்டு இப்போ இது இதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா க்ரீனில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா க்ரீனை ஃபுல்லாக போட்டுறப்போகிறோம் அதே சமயம் இந்த ஃபஸ்ட்டு லேயரையும் முடிக்க போகிறோம் இப்போ நம்ம க்ரீன்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா க்ரீன் ரிசிம்பல்ஸ் பாஸ்டிவ் இப்போ வாங்க ஃபஸ்ட்டு கலரை எப்படி வேணால் தூக்கி போட்டுக்கலாம் இப்போது இது இங்கே வரணும் ஸோ மேல்நிலையில் இருக்கும்போது கீழ் நிலையிலேருந்து ஒரு பொருள் தேவைப்பட்டால் அதை டிஸ்டர்ப் ஆகாமல் ஒதுக்கி வச்சு நம்ம கீழே வந்து எடுத்துக்கிட்டு போயிடலாம் இப்போ பாருங்கள் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் ஒதுக்கி வச்சுக்கிறேன் கீழே வந்து எடுத்துக்கிட்டு போயிடலாம் இப்போ இந்த க்ரீன் வந்து ஆரஞ்சோட க்ரீன் அதனால நான் ஆரஞ்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டேன் இப்போ அடுத்த க்ரீன் எங்கே இருக்குன்னா இங்கேயே ஒரு க்ரீன் இருக்குது இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ளஸ் மாதிரி உருவாக்கிடலாம் அதுக்கு அடுத்து கார்னர்ஸை செட் பண்ணலாம் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து ஆரஞ்சு கார்டு ஆப்போசிட் வந்து ரெட்டு ஸோ இப்போ க்ரீன் ரெட்டை நம்ம தேடணும் அந்த ரெட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது க்ரீன் ரெட்டு ஒன்றுமே இல்லை நான் இப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன் இங்கே வந்துருச்சு க்ரீன் ரெட்டு இப்போது இதை நான் இங்கே போடுறேன் இங்கே போட்டால் க்ரீன் இங்கே வந்துரும் ரெட் இங்கே வந்துடும் ஆப்போசிட்டில் ஆரஞ்சு இருக்குது இப்போ பாருங்க நான் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒதுக்கி வச்சுக்கிறேன் கீழே இறங்கி வந்து எடுத்துக்கலாம் இப்பருங்க ரெட்டு உட்காந்துருச்சு அதே சமயம் ஆரஞ்சு வந்துச்சு இப்போ அடுத்து க்ரீன் ஒயிட் இல்லைன்னா க்ரீன் எல்லோ பண்ணணும் இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தோ ஒன்று இருக்குது இதை அப்படியே நான் ட்விஸ்ட் பண்ணால் இங்கே கலைஞ்சிரும் ஸோ நான் அதை இங்கே வச்சுக்கிறேன் இங்கே வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுறேன் பாருங்க இங்கே வந்துருச்சு க்ரீன் எல்லோ இதை நான் க்ரீன் எல்லோன்றதுனால எல்லோவுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டேன் இப்போது ஃபஸ்ட்டே நம்ம பண்ணது பார்த்திங்கன்னா ஆரேஞ்ச் அண்டு ரெட்டு அதை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறேன் இப்போ ரெட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்குது ஆரஞ்சு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது இப்போ இங்கே க்ரீன் வந்ததுன்னா எல்லோ இங்கே வந்துடும் ஸோ நான் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒதுக்கி வச்சுக்கிறேன் கீழே இறங்கி வந்து பொறுமையாக எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ போட்டாச்சு ஆரஞ்சு போட்டாச்சு ரெட்டும் போட்டாச்சு க்ரீன் ரெட்டும் போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் ஒயிட் போடணும் அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இதோ இருக்குது க்ரீன் ஒயிட் நான் இது க்ரீன் ஒயிட்டுன்றதுனால ஒயிட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிறேன் நமக்கு நம்ம மேல் நிலையில் இருக்கும்போது கீழ் நிலையிலேருந்து ஒரு பொருள் தேவைப்பட்டால் அது டிஸ்டர்ப் ஆகாமல் கீழே இறங்கி வந்து எடுத்துக்கிட்டு போயிடலாம் இப்போ டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒதுக்கி வச்சுக்கிறேன் கீழே இறங்கி வந்து எடுத்துக்குறேன் இப்போ மேலே போயிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ப்ளஸ்ஸு வந்துருச்சு இப்போ அடுத்து நம்ம கார்னர்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ எங்கே ஒரு கார்னர் இதோ இருக்குது பாருங்க க்ரீன் ஒயிட் ரெட் இருக்குது ஸோ இப்போ இது ஒயிட் ரெட்டோட கார்னர்ன்றதுனால இது அப்படியே இப்படி ட்விஸ்டாகி வந்தால் ஒயிட் அண்ட் ரெட் வந்துடும் இப்போ நான் ட்விஸ்ட் பண்ணால் இதெல்லாம் களைஞ்சிருவோன்றதுக்காக டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒதுக்கி வச்சுக்கிறேன் கீழே இறங்கி பொறுமையாக எடுத்துக்கிட்டு விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒயிட் ரெட்டும் வந்துருச்சு இப்போது அடுத்து வந்து எங்கே இருக்கணும் க்ரீன்னா இங்கே மேலே ரெண்டு இருக்குது இப்போது அதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரே ஒரு ட்விஸ்ட்டு இப்படி ஒரு ட்விஸ்ட்டு இப்போனா அந்த க்ரீன் வந்துருச்சு இப்போ பாருங்கள் இந்த க்ரீன் வந்து ரெட் அண்ட் எல்லோட க்ரீன் ஸோ நான் ரெட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறேன் இது அப்படியே இங்கே வந்தால் ரெட்டு இங்கே வந்துடும் எல்லோ இங்கே வந்துடும் நான் அதனால் ஒதுக்கி வச்சுக்கிறேன் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக கீழே இறங்கி வந்து பொறுமையாக எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரெட்டும் எல்லோவும் வந்துடுச்சு இந்த க்ரீனையும் அதே மாதிரி போன வாட்டிக்கு நான் பண்ண மாதிரியே எடுத்துக்கலாம் கீழே இறக்கிக்கிறேன் இந்த க்ரீன் வந்து எல்லோ ஆரேஞ்சோடய க்ரீன் அதனால் நான் எல்லோவுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறேன் இந்த க்ரீன் இங்கே வந்தால் எல்லோ இங்கே வந்துடும் ஆரேஞ்சு இங்கே வந்துடும் நான் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒதுக்கி வச்சுக்கிறேன் கீழே இறங்கி வந்து பொறுமையாக எடுத்துக்கிட்டு போயிடலாம் இப்போது இன்னொரு க்ரீன் வந்து இங்கே இருக்குது இது வந்து இங்கே தான் வந்தாகணும் ஏன்னா இங்கே வந்து தான் ஆரஞ்சு இங்கே வந்துடும் இங்கே ஒயிட் வந்துடும் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒதுக்கி வச்சுக்கிறேன் கீழே இறங்கி வந்து சொல்லிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே க்ரீன் மேல்நிலை பிளேஸ் பேஸும் வந்துடுச்சு செகண்ட் லேயர் ஆரேஞ்ச் ஒய் எல்லோ ரெட்டு எல்லாமே வந்துருச்சு இப்போ அடுத்து நம்ம பண்ண போகிறது என்னென்னா செகண்ட் லேயர் ஃபஸ்ட் லேயர் முடித்தாச்சு செகண்ட் லேயர் அடுத்து தேர்ட் லேயர் முடிச்சுட்டேன் இப்போது முடிச்சுட்டு போகணும் இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் லேயர் நம்ம பண்ணலாம் இப்போது பாருங்கள் இந்த ஒயிட் இங்கே வரணும் ரெட் இங்கே வரணும் இப்போ என்னென்னா கீழ்நிலையில் மாற்றம் செய்யும் போது மேல்நிலையில் இருக்க நாம் யாராவது ஒருத்தர் வந்து பார்த்துட்டு உதவி செஞ்சால் தான் முடியும் அது பேர் தான் சீர்திருத்தம் இப்போ வந்து இந்த ஒயிட் இங்கே வரணும் இந்த ரெட் இங்கே வரணும் ஸோ நான் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒதுக்கி வச்சுக்கிறேன் இவரை ஹெல்ப்புக்கு கூப்பிட்லாம் இப்போது இங்கே சேஞ்சஸ் நடக்கிறதுனால இவங்களை ஹெல்ப்புக்கு கூப்பிட்லாம் இங்கே எடுத்துக்கிறேன் மேலே ஏற்றிக்கிறேன் இப்போ நம்ம பழையபடி மேல்நிலையில் இருக்கும்போது இருந்து ஒரு பொருள் தேவைப்பட்டால் ஆகாமல் ஒதுக்கி வச்சு எடுத்துக்கிட்டு போயிடலாம் பழையபடி பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒயிட் ரெட் வந்துருச்சு இப்போ அடுத்து வந்துட்டிங்கன்னா ஆரஞ்சு அண்ட் எல்லோ நான் ஆரஞ்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிறேன் இது இங்கே வந்ததுன்னா எல்லோ இங்கே வந்துடும் நான் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒதுக்கி வச்சுக்கிறேன் இவங்களை ஹெல்ப்பு கூப்பிடுவோம் கீழே இறங்கி அப்படி வந்துருச்சு இப்போ பழையபடி டிஸ்டர்ப் ஆகாமல் ஒதுக்கி வச்சுக்கலாம் இப்போது இது பண்ணிட்டேன் பாருங்கள் ஆரஞ்சு அண்டு எல்லோ நான் சொன்ன மாதிரி வந்துடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ரெட் அண்டு எல்லோ ரெட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக நான் வச்சுக்கிறேன் இந்த ரெட்டு அப்படியே டிஸ்ட்டாக இங்கே வந்ததுன்னா ரெட்டு இங்கே வந்துடும் எல்லோ இங்கே வந்துடும் நான் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒதுக்கி வச்சிக்கிறேன் இவங்களை ஹெல்ப்புக்கு கூப்பிடுவோம் எங்களை இப்படி திருப்பி மேலே அனுப்பிச்சிடுறேன் இப்போ நான் பண்ண சேஞ்சஸில் இது கீழே வந்துடுச்சு ஸோ நான் பழையபடி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தா மாதிரியே டிஸ்டர்ப் ஆகாமல் ஒதுக்கி வச்சு கீழே இறங்கி பொறுமையாக எடுத்துக்கிட்டு போயிடலாம் பாருங்க எல்லோ ரெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒயிட் வரணும் இங்கே ஆரஞ்சு வரணும் அது மட்டும்தான் பாக்கி இருக்குது எங்கேன்னு பார்த்திங்கன்னா இது எங்கே இருக்குன்னா இங்கேயே தான் ட்விஸ்ட் கிடக்கு இப்போது நம்ம போன டெக்னிக்லாம் இப்போ பண்ண டெக்னிக்லலாம் என்ன பண்ணுன்னா இங்கே இருக்கிறத இங்கே தூக்கி போட்டோம் ஸோ இங்கே தூக்கி போடும்போது அந்த இது இங்கே வந்துடும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை இங்கே போட்டோன்னே இது இங்கே வந்துடும் ஸோ நான் அதை டிஸ்டர்ப் ஆகாமல் ஒதுக்கி வச்சுக்கிறேன் இதை வெளியே எடுக்கிறதுக்கு இப்போ நம்ம பண்ணுறோம் இதை இங்கே தூக்கி போட்டு இதை வெளியே எடுக்கிறதுக்காக நம்ம இப்போ பண்ணுறோம் டிஸ்டர்ப் ஆகாமல் ஒதுக்கி வச்சுக்கிறேன் இவங்களை ஹெல்ப்பு கூப்பிடுறேன் கீழே இறக்கி இதை மேலே ஏற்றிக்கிறேன் இப்போ அடுத்து இதை மேலே தூக்கி போட்டுடுறேன் டிஸ்டர்ப் ஆகாமல் ஒதுக்கி வச்சுக்கிறேன் கீழே இறக்கி போட்டுக்கலாம் இப்போது நம்ம போட்ட ப்ளூ அண்ட் ரெட்டு இங்கே வந்துருச்சு நமக்கு தேவையான பீஸ் வந்து இங்கே வந்துருச்சு ஒயிட் அண்ட் ஆரேஞ்சு ஒயிட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நான் வச்சுக்கிறேன் இது இங்கே போடணும் ஒயிட் இங்கே வரணும் ஆரஞ்சு இங்கே வரணும் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒதுக்கி வச்சுக்கிறேன் இவங்களுக்கு ஹெல்ப்புக்கு கூப்பிட்றேன் இல்லை மேலே ஏற்றிக்கிறேன் இப்போது நான் பண்ண சேஞ்சஸில் இது வந்துருச்சு பழையபடி டிஸ்டர்ப் ஆகாமல் ஒதுக்கி வச்சுக்கிறேன் கீழே இறக்கிக்கிறேன் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் நமக்கு தேவையான செகண்ட் லேயரையும் நம்ம இப்போ சுலபமாக முடிச்சிட்டோம் இப்போ அடுத்து நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம மேல் லேயர் பண்ணும்போது என்ன பண்ணோம் ப்ளஸ் மாதிரி ஒன்று உருவாக்கணுமா அதே மாதிரி தான் இப்போ நம்ம ப கீழ் லேயரில் பண்ண போகிறோம் ப்ளஸ் உருவாக்க போகிறோம் இப்போ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எல் மாதிரி ஒரு ஷேப் வந்திருக்கா அதை அப்படியே இன்வெர்ட்டாக வச்சுக்கோங்க இன்வெர்ட்டாக வச்சு இங்கே நான் சொன்ன டெக்னிக்கை பண்ணிங்கன்னா இங்கே ப்ளஸ் வரும் சப்போஸ் இது எல் மாதிரி இன்வெர்ட் எல் மாதிரி வரலைன்னா நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி பண்ணிங்கன்னா இந்த இன்வெர்ட் எல் வந்துடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இந்த டெக்னிக்கை நான் இப்போது பிக்சரில் காமிக்கிறேன் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் இப்போ வாங்க பண்ணலாம் இப்போ ப்ளஸ் உருவாக்கிறதுக்காக இது நம்ம பண்ணுறோம் இன்வெர்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இது என்னென்னா இது வந்து ரைட் டவுன் இது ரைட் அப் லெஃப்ட் டவுன் லெஃப்ட் அப் ரைட் லெஃப்ட் லெஃப்டர்ன் இப்போ வாங்க நம்ம ப்ளஸ் உருவாக்கலாம் இப்போது என்ன பண்ணணும்னா இது வந்து பேக் டவுன் பேக்கப் போவாங்க ரைட் டவுன் லெஃப்ட் லெஃப்டர்ன் பேக் டவுன் ரைட் டர்ன் பேக்கப் இப்போ அப் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ப்ளஸ் வந்துருச்சு இப்போ அடுத்து அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம் எல்லோவுக்கு ஸ்ட்ரைட் எல்லோ வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் ஆரஞ்சு இங்கே வந்துருக்கு ரெட்டு இங்கே வந்துருக்கு சப்போஸ் இப்படி இருந்தால் இன்னொரு வாட்டி ரெட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்ப்போம் கரெக்டாக வருதான்னு இப்போது இதையும் இதையும் மட்டும் நம்ம இன்டர்ச்சேஞ்ச் பண்ணணும் ஏன்னா இங்கே ஒயிட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒயிட் இருக்குது ரெட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக ரெட் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அண்ட் எல்லோ மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு அப்போது இந்த ப்ளூ இங்கே வரணும் இந்த ப்ளூ இங்கே வரணும் இதுதான் நம்ம மேல் தளம் நம்ம கீழே உள்ள நேரம் பார்த்துட்ருக்கோம் இது இங்கே வரணும் இது இங்கே வரணும் ஸோ அதுக்கு கார்னர் ஆனது இங்கே இந்த டெக்னிக்கும் நான் இப்போது பிக்சர் காமிக்கிறேன் நீங்கள் பார்த்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த டெக்னிக் நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா இது போத்தும் இன்டர்ச்சேஞ்ச் ஆகிறதுக்கு ஸோ இதோட கார்னர் இது அப்போ இவங்கள நம்ம ஹெல்ப்புக்கு கூப்பிட போகிறோம் வாங்க ரைட் டவுன் ட்வைஸ் டைம் ரைட் டர்ன் ரைட் அப் ஒரு ரைட் டர்ன் ஒரு ரைட் டவுன் ஒரு ரைட் டர்ன் ஒரு ரைட் அப்பு இந்த டெக்னிக் ஒவ்வொரு வாட்டி முடித்தோடனே ஒரு ரைட் டேர்ன் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லாம் அதோடய இடத்துல வந்து உட்காரும் இங்கே பாருங்கள் வந்துடுச்சு நம்ம என்ன பண்ணோன்னா எல்லோ இங்கே இருந்தது ஆரஞ்சு இங்கே இருந்தது நம்ம இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம் நம்ம மேல்தலம் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த கார்னர்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் இப்போது பார்த்திங்கன்னா இங்கே ஒயிட் ஆரஞ்சு ப்ளூ இருக்குது இது மூணுமே இதில் இருக்கான்னு பார்க்கணும் இது இது கரெக்டாகவும் உட்காந்துருக்கு இது மூணுமே இதில் இருக்குது ஸோ இது கரெக்டு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு எல்லோ ப்ளூ இது மூணுமே இதில் இருக்கான்னு பார்க்கணும் ஸோ இது இல்லை ஸோ ராங்கு அடுத்து ரெட்டு எல்லோ ப்ளூ இது மூணுமே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை ராங்கு இது ரெட்டு ஒயிட்டு ப்ளூ இது மூணுமே இதில் இல்லை ஸோ ராங்கு இப்போது நல்லா இருக்கிறத லெஃப்ட் சைடு வச்சுப்போம் எதுக்கு இப்போ இந்த டெக்னிக்கும் நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் இப்போது இந்த டெக்னிக் நம்ம எதுக்கு பண்ண போகிறோன்னா இந்த கார்னரை கரெக்டாக உட்கார வைக்கிறதுக்கு தான் இது மூணுமே எல்லோ ஆரஞ்சு ப்ளூ இப்போ இது மூணுமே இல்லை இது மூணுமே கரெக்டாக வரத்துக்கு தான் இந்த டெக்னிக் நம்ம பண்ணுறோம் நல்லா இருக்கிறத லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு எதுவுமே நல்லா இல்லைன்னா அப்படியே கூட பண்ணலாம் நல்லா இருக்கிறது நான் இப்போ லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறேன் இப்போது ரைட் டவுன் ரைட் டேர்ன் லெஃப்ட் டவுன் லெஃப்ட் டர்ன் அப் ரைட் டேர்ன் அப் இந்த டெக்னிக் ஒவ்வொரு வாட்டி முடித்தோன்னே லெஃப்ட் டேர்ன் ஒன்று பண்ணிக்கோங்க இப்போது நம்ம லெஃப்ட் சைடு வச்சுருந்த ஆல்ரெடி இருந்தது கரெக்டாகவே இருக்குது இது ஆரஞ்சு எல்லோ ப்ளூ இது தப்பாக தான் இருக்குது அடுத்து எல்லோ ரெட்டு ப்ளூ இதுவும் தப்பாக இருக்குது இப்போது ஒயிட் ப்ளூ ரெட்டு இதுவும் தப்பாக தான் இருக்குது இப்போது இன்னொரு வாட்டி நம்ம பண்ணால் வந்துடும் இந்த டெக்னிக் நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா அந்த கார்னரை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் இப்போது வாங்க பண்ணலாம் நல்லா நல்லா இருக்கிறத லெஃப்ட் சைடு வச்சுக்கிறேன் ரைட் டவுன் ரைட் டேர்ன் லெஃப்ட் டவுன் லெஃப்ட் டர்ன் இப்போ ரைட் அப் அடுத்து இப்போ ரைட் டேர்ன் இப்போ இது லெஃப்டாப் இந்த டெக்னிக் ஒரு வாட்டி முடிச்சோன்னே லெஃப்ட் டர்ன் ஒன்று பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க எல்லோ ப்ளூ ஆரேஞ்சு இது மூணுமே இதில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இது கரெக்டு இது ஆல்ரெடி இருந்தது இதுவும் கரெக்டு இது ரெண்டுமே கரெக்டு இது பார்த்திங்கன்னா அது கரெக்டாகவே உட்காந்துருச்சு ஸோ இதுவும் கரெக்டு இப்போது ஒயிட் ரெட் ப்ளூ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா இந்த கார்னர்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது ஆனால் அதுங்க அதுக்குள்ளேயே ட்விஸ்ட் ஆகிக்கிட்டால் நமக்கு எல்லாமே சால்வ் ஆகிடும் இப்போ இப்படி ட்விஸ்டானால் ஆரஞ்சிங்க வந்துடும் ப்ளூ இங்கே வந்துடும் எல்லோ இங்கே வந்துடும் ஸோ இது எல்லாமே சால்வ் ஆகிடும்ல அதுக்கு தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இது நம்ம டாப்பு இவ்வளோ நேரம் கீழே பார்த்துட்ருக்கோம் இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே கரெக்டாக இருக்குது அதே சமயம் ஆப்போசிட்லேயும் கரெக்டாக இருக்குது ஸோ எனிவே எந்த சைடு வேணால் வச்சு பண்ணிக்கலாம் இப்படி நான் வச்சுக்கிறேன் இப்போது இந்த டெக்னிக்கும் நான் இப்போது பிக்சர் காட்டுறேன் நீங்கள் பார்த்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இந்த டெக்னிக் பண்ணலாம் இந்த டெக்னிக் நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா இந்த கார்னர்ஸை அதுக்குள்ளேயே ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இப்போ வாங்க பண்ணலாம் ரைட் டவுன் ட்வைஸ் டைம் ரைட் டர்ன் ரைட் அப் ரைட் டர்ன் రైట్ డౌన్ రైట్ అన్ రైట్ అప్ ఇప్పుడు లెఫ్ట్ డౌన్ ట్వెల్త్ డైం లెఫ్ట్ లెఫ్ట్ అప్ లెఫ్ట్ లెఫ్ట్ డౌన్ లెఫ్ట్ ఇప్పుడు లెఫ్ట్ అప్ ఇప్పుడు పతీంగ్ ఫస్ట్ ఇంత సైడం అంత సైడం ఆపోసై కరెక్టాది ఇప్పుడు ఇది మట్టు తప్ప వాటి నమ్మ పన్న இது கரெக்டாக சான்ஸ் இருக்குது வாங்க இப்போ பார்க்கலாம் ரைட் டவுன் டொய்ஸ் டைம் ரைட் டேர்ன் ரைட் அப் ரைட் டேர்ன் ரைட் டவுன் ரைட் டர்ன் ரைட் அப் இப்போது அடுத்து ஒன்றுமே பண்ணாமல் லெஃப்ட் டவுன் ட்வைஸ் டைம் லெஃப்ட் டர்ன் அப் லெஃப்ட் டேர்ன் லெஃப்ட் டவுன் லெஃப்ட் ஹேன் லெஃப்டப் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு இது மட்டுந்தான் சால்வ் ஆயிருந்தது இப்போ இதுவும் சால்வ் ஆயிடுச்சு நம்ம ரெண்டு கலர் சால்வ் பண்ணிட்டோம் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேயே பண்ணோன்னா இப்படியே வச்சு இந்த டெக்னிக்கை பண்ணோம்னா இது தப்பாகிடும் ஸோ நம்ம இப்படி வச்சுக்கிறேன் இது ரெண்டு தான் தப்பாக இருக்குது இது நம்ம டாப்பு நம்ம கீழே பார்த்துட்ருக்கோம் இது கரெக்டாகணும் இதுவும் கரெக்டாகணும் ஸோ இப்படி வச்சு பண்ணால் தப்பாகிடும் ஸோ அதனால் இப்படி வச்சு பண்ணுறேன் நான் இப்போ வாங்க பண்ணலாம் ரைட் டவுன் டொய்ஸ் டைம் ரைட் டேர்ன் ரைட் அப் ரைட் டேர்ன் ரைட் டவுன் ரைட் டேன் ரைட் அப் இந்த டெக்னிக் நான் எதுக்கு பண்ணுறேன்னா கரெக்டாக உக்காடுறதுக்க அது அதுக்குள்ளேயே இப்போ லெஃப்ட் டவுன் டொய்ஸ் டைம் லெஃப்ட் லெஃப்ட் அப் லெஃப்ட் டேர்ன் லெஃப்ட் டவுன் லெஃப்ட் ஹேன் லெஃப்டப் இப்போ பாருங்கள் ஆல்ரெடி இருந்த மாதிரி தான் இருக்குது இன்னொரு வாட்டி பண்ணால் கரெக்டாக உட்காந்துரும் நான் நினைக்கிறேன் இப்போது அங்கே பண்ணலாம் இந்த டெக்னிக் எதுக்கு பண்ணுறோன்னா அது அதுக்குள்ளேயே ட்விஸ்ட் ஆகி கரெக்டாக உக்காரத்துக்கு தான் ரைட் டவுன் ஃபர்ஸ்ட் டைம் ரைட் டர்ன் ரைட் அப் ரைட் டர்ன் ரைட் டவுன் ரைட் டர்ன் ரைட் அப் லெஃப்ட் டவுன் twice time left turn, left, up, left turn, up, டைம் left down left turn left up இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு அவ்வளோதான் சூப்பர் வெல்டன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனாக அழுத்துங்க